வந்துட்டு அதையும் தந்து சமையல் அதையும் தந்து சமையலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான அவல் பாயாசம் செய்ய போகிறேன். அவலில் வந்து நம்ம வந்து சாதாரணமாக ஜீனி போட்டு தான் நம்ம சாப்பிட்ருக்கோம் தேங்காய் திருவி. பட் ஆனால் இதில் பாயாசம் செஞ்சால் எப்படி இருக்குங்கிறத நான் காமிக்கிறேன். ரொம்ப டேஸ்ட் சுவை சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இந்த அவலூர் பாயாசம் நம்ம எப்படி செய்யுங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள் போகலாம். நான் ஒரு 100 கிராம் அவல் வாங்கி வச்சுருக்கேன். ஒரு வெல்லத்தை நல்லா தூள் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வெல்லம் போதும். ஒரு தேங்காவை நல்லா அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் 1 கப். தேவையான அளவு வறுத்த எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மணி நேரம் ஊற வச்ச ஜவ்வரிசி 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு முந்திரி பருப்பு. இப்போ நாங்கள் கேஸ் ஆன் பண்ணிடலாம். ஒரு கடாயில் ஒரு 2 கப் அளவுக்கு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நான் ஊற வச்ச ஜவ்வரிசியை இதில் நான் போட்டுறேன். நல்லா ஊறி இருக்கும். சிறிது நேரத்துலேயே நம்மளுக்கு வெந்து வந்துடும். இதில் சிறிதளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் இனிப்பு நல்லா எடுத்து கொடுக்கும். நான் அவல் வந்து 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஊறினாலே போதும். பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு. ஜவ்வரிசி இந்த மாதிரி நல்லா வெந்து வரணும். கண்ணாடி பக்கத்தில் வந்துடும். இதான் வெந்துருச்சுங்கிறதுக்கு அடையாளம். இப்போ இந்த பக்கத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த அவலை நல்லா தண்ணியை நல்லா இறுக்கி புழிஞ்சிட்டு இதில் எடுத்து போட்டுடலாம். பாருங்கள் இந்த மாதிரி உதறி விட்டு போடுங்க. செம்ம டேஸ்ட் அருமையாக இருக்குங்க. வேறு லெவலில் இருக்கும். இது மாதிரி யாருமே இங்கே சாப்பிடக்கே முடியாது. அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது. இதுமாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடியில் உட்காந்துரும். அடியில் உட்காராம அளவுக்கு நீங்கள் பாதுகாத்துக்கோங்க. திஞ்ச உட அடிச்சுன்னா நல்லாவே இருக்காது பாயாசம். அதனால் அடிக்கடி கொஞ்சம் கிண்டி விட்டுருக்காங்க. ஒரு 5 நிமிஷத்தில் அது வெந்துடும். பாருங்க வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு தேங்காவை நல்லா திக்காக தேங்காய் பால் புரிஞ்சு நான் 1 கப் ஊற்றியிருக்கேன். தேங்காய் பால் ஊற்றிட்டு நல்லா கிண்டி விடுங்க. தரையிற மாதிரி தெரியும், ஆனால் தரையாது. பார்க்க தான் அப்படி இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நான் ஒரு வெள்ளத்தை வந்து நல்லா பாவு காய்ச்சிருக்கேன். அந்த வெள்ளைப்பாவு காய்ச்சினதுக்கப்புறம் நம்ம எடுத்து இதில் ஊற்றிடலாம். பாருங்கள் இந்த மாதிரி ஒரு வெள்ளை இந்த அளவுக்கு தான் பாவு இருக்கணும். இந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றினாலே போதும். இனிப்பு ஸ்வீட் நல்லா சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் 1.5 வெள்ளம் கூட போட்டுக்கலாம். போடும் போது ரொம்ப தித்திப்பாக இருக்கும். ஸ்வீட் நல்லா விரும்புகிறவங்க அதிகமாக சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஸ்மெல்லு நல்லா அருமையாக இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் சூப்பராக இருக்குது. அடி பிடிக்காமல் பாதுகாத்துக்கோங்க. அப்போ தான் பார்க்க நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா நம்மளுக்கு நினச்ச மாதிரி கிடைக்கும். ஆனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் வந்து நம்மளுக்கு இதில் வேகணும். அப்போ தான் அந்த அவல் வந்து அந்த இனிப்பெல்லாம் அதில் சேர்ந்து இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் சூப்பராக வந்துருக்கு. நான் வந்து கிண்டிகிட்டே இருக்கிறேன்னா அடி பிடிச்சிடக்கூடாது. நான் கிண்டிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் இந்த பக்கத்தில் செஞ்சால் தான் அது நமக்கு கரெக்டாக கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு 50 கிராம் நெய் ஊற்றி முந்திரி பருப்பு காஞ்ச திராட்சை ஏலக்காய் பொரிச்சிட்டு வந்திருக்கேன். இதை இதில் ஊற்றிடுறேன். சூப்பராக இருக்கும். இந்த ஹீட்டிலேயே நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு வறுத்த எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் தூவி விட்றேன். அந்த நெய்யிலே பொரிஞ்சிடும். பாருங்கள் சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பவுலுக்கு மாற்றிட்டு நான் காமிக்கிறேன். ரெடி ஆயிடுச்சு அவல் பாயாசம். கண்டிப்பாக வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டும் சுவையும் ரொம்ப அருமையாக இருக்கும். வித்தியாச லெவலில் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த நல்ல பயனுள்ள சமையலுடையும் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.